ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ரோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் வந்து முதல்ல எண்டோஸ்கோப் எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எண்டோஸ்கோப்புங்கிற அந்த மெத்தட் வந்து என்ன, அது மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இறைப்பை குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னாலே நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க நோயாளியுடைய அந்த அறிகுறிகளை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு இந்த சில நோயாளிகளுக்கு இந்த எண்டோஸ்கோப்பின்ற டெஸ்ட்டு எடுத்தால் நல்லது அப்படின்னு ஒரு அறிவுரை வழங்குறாங்க. அப்போ இந்த எண்டோஸ்கோப்பின்னா என்ன? எண்டோஸ்கோப்பி அப்படின்றது ஒரு சிறு குழாயை வந்து நம்மளுக்கு நோயாளியின் வாய் வழியாக செலுத்தி இன உணவு குழாயையும் இறைப்பையையும் அந்த சிறுகுடலுடைய முன்பகுதியான டியோடியம் எனப்படக்கூடிய ஏரியா வரைக்கும் நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியும். ஏன்னா அந்த எண்டோஸ்கோப்புடைய முனையில் வந்து ஒரு கேமரா இருக்குது. ஸோ அதை வழியாக நம்ம வந்து அந்த குடலுடைய அமைப்பை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அதாவது உணவு குழாய், இறைப்பை, சிறுகுடலுடைய முன்பகுதியான டியோடினம், இதெல்லாம் நம்மளால் நேரடியாக போய் பார்க்குறது. அப்போ இதில் நம்ம நேராக பார்க்குறப்ப நமக்கு அதில் என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புண்ணோ ஒரு ஜவ்வு வளர்ச்சியோ இல்லை அந்த நோயாளி வந்து சாப்பாடு முழுங்குறப்போ அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அடைச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஜவ்வோ அல்லது கட்டியோ இருக்குதா அப்படின்றத நம்ம நேரடியாகவே சென்று பார்க்க முடியுது. இதில் அப்படி நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவை ஏற்பட்டால் நம்ம வந்து அந்த இடத்துலருந்து பயாப்சி எனப்படக்கூடிய ஒரு திசு பரிசோதனைக்கு நம்மளால் எடுக்க முடியுது. அதுதான் இந்த எண்டோஸ்கோப்பியுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சார், முன்ன நீங்க பண்ணிட்டு இருந்த அந்த எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட்டுக்கும் இப்ப லேட்டஸ்டா என்ன அதுல வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இப்ப அது எவ்வளவு ஈஸியா இருக்கு சார் பேஷண்ட்க்கு? ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வந்து எண்டோஸ்கோபினாலே வந்து நோயாளிகள் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த எண்டோஸ்கோப்புடைய ரிஜிடிட்டியும் அதோடைய சைஸும் தான். அதாவது ரிஜிடிட்டின்றது ஒரு விறைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியதும், பிளஸ் அதோடைய தடிமன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பழைய முன்னொரு காலத்தில் உள்ள எண்டோஸ்கோப்பிலாம் அதில் அப்போ கேமராலாம் கிடையாது. சர்ஜன் வந்து அதுக்குள்ளே குனிஞ்சி அவர் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற மாதிரியான சில சிரமங்கள்லாம் இருந்ததெல்லாம் அதனால நோயாளிகளுக்கு சில சிரமம் இருந்துச்சு. முக்கியமாக என்னென்னா, அதை வாய் வழியே செலுத்தும் போது யாராக இருந்தாலுமே ஒரு கடினமான ஒரு டியூப்பை முழுங்குறதுன்றது வந்து நமக்கு ஒரு சின்ன மாத்திரையை முழுங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய டியூப்பை வந்து நம்ம முழுங்குறப்ப தொண்டையில் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு உபாதையை ஏற்படுத்துது. சில நேரங்களில் வலி, அப்புறம் அது உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படுறது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். அதனாலேயே வந்து நிறைய நோயாளிகள் வந்து எண்டோஸ்கோப்பினாலே வந்து பயந்து அது வேண்டாம், அது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்த சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து அந்த ஸ்கோப்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு சாஃப்டான, அதே நேரம் வந்து அந்த தடிமன் குறைவாக ஈஸியாக தொண்டையில் போகிற மாதிரியான ஒரு ஸ்கோப்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு இப்போது அட்வான்ஸ்மெண்ட்டில். ஸோ அதனால் இப்போ நோயாளிகளுக்கு நாங்கள் சொல்கிறப்பவே உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் முடிகிற மாதிரியான ஒரு டெஸ்ட்டு தான் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட உறுதியாக சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்கோப்ஸுடைய அமைப்புகள் வந்துருச்சு. இதை தவிர இப்போ உள்ள எண்டோஸ்கோப்ஸில் வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டதுனால பார்க்கக்கூடிய அந்த உள்ளே பார்க்கக்கூடிய அந்த திசுக்களோட இது வந்து நியர் 100% வந்து நம்மளால் வந்து அதை இதுதான் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் த கேமரா சிஸ்டம், லைட்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதில் அடிஷ்னலாக சில புது விஷயங்கள்லாம் என்ன இருக்குதுன்னா, சில வருடங்களுக்கு முன்னாலிருந்தே இருக்குது, அது என்னென்னா வந்து ஒரு நேரோ பேண்ட் இமேஜிங்னு ஒரு புது டெக்னாலஜி இருக்குது, NBI அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது என்னென்னா, இப்போது இறைப்பையிலையோ உணவு குழாயிலையோ ஒரு சில பகுதிகள் வந்து இது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி நமக்கு பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் உறுதியாக அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு தடிப்போ இல்லை ஒரு மேடான பகுதியோ இருக்குதா இல்லையா அப்படின்றத சாதாரண கண்ணால் பார்க்க முடியாதத இந்த நேரோபேண்ட் இமேஜிங் போட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு துல்லியமாக வந்து தனித்து தெரியும் அந்த இடம். அப்போ வந்து ஓகே, இந்த இடத்துல தான் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டு தெரிஞ்சு நம்ம அதில் வந்து திசு பரிசோதனைக்கு எடுக்கிறதுக்கு அது ஒரு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ புதுசாக உள்ள எண்டோஸ்கோப்பி இதில் வந்து நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால நம்மளால் வந்து சிறு சிறு அறுவை சிகிச்சைகளையே வந்து எண்டோஸ்கோப்பிகளாக பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு உணவு குழாய், இறைப்பையில் ஏற்படக்கூடிய சிறு கட்டிகள், அது வந்து கேன்சராக கூட இருக்கலாம்,
அந்த மாதிரியா இருக்கக்கூடிய சிறு கட்டிகளை நம்ம எண்டோஸ்கோப்பிக்கலாகவே அகற்ற முடிகிற மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அது வந்து எண்டோஸ்கோபிக் மியூகோசல் ரிசெக்ஷன் இல்லைனா எண்டோஸ்கோபிக் சப்மியூகோசல் டிசெக்ஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே நம்மளால் எண்டோஸ்கோபி மூலமாக பண்ணுற மாதிரியாக எண்டோஸ்கோபி வளர்ந்துருச்சு.